அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு கூடியது பார்த்தீங்கன்னா மலர் மலர் தரக்கூடிய செடிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லிகை பிச்சி கனகாமரம் அந்த மாதிரியான செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரம் அதாவது பார்த்திங்கன்னா மலர் தரக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா நல்லா செழித்து வளர்ந்துருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா பூக்களின் உற்பத்தி குறைவாக இருக்கும் அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா சத்து பற்றாக்குறை அதாவது பார்த்தீங்கன்னா உரங்கள் அதுக்கு சரியாக நம்ம போடுறது அதுதான் காரணம் நீங்கள் சரியான அளவில் நீங்கள் உரங்களை சரியான டைம் கொடுத்து வந்தீங்க கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் செடிகளை அதிகப்படியான பூக்களை உற்பத்தி பண்ணும் இந்த உரத்தை வாங்கி நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செடி நூறு சதவீதமும் அதிகப்படியான பூக்களை உற்பத்தி பண்ணும் இந்த உரம் எங்கே கிடைக்கும் இந்த உரத்தோட பேர் என்ன இந்த உரத்தை எந்த அளவுக்கு செடிகளுக்கு போடணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த உரத்தில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த உரத்தில் பார்த்திங்கன்னா பதினோரு வகையான சத்துக்கள் இருக்குது இந்த உரத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டன் மிக்சர் அதாவது நீங்கள் உரக்கடைகளில் போய் கார்டன் மிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க பாட் மிக்சர்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது வாங்க வேண்டாம் ஏன்னா அதில் நான்கு வகையான சத்துக்கள் சத்துக்கள் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினோரு வகையான சத்துக்கள் இருக்குது இதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சிங்க் போரான் கால்சியம் அயன் நைட்ரஜன் காப்பர் மெக்னீசியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சல்ஃபர் ஆகிய பதினோரு வகையான சத்துக்கள் இருக்குது இந்த சத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மிகவும் அவசியம் இதில் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது அதே போல் பேரூட்ட சத்துக்களும் இருக்குது உங்கள் செடிக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் மிகவும் மிகவும் அவசியம் அதே போல் சத்துக்களும் மிகவும் அவசியம் இந்த சத்து பற்றாக்குறை ஏற்பட்டதுனால தான் உங்க மலர் தரக்கூடிய செடி இல்லை அதிகப்படியான பூக்கள் பூக்கறதில்ல இந்த உரத்தை எந்த அளவுக்கு நம்ம செடிகளுக்கு அதாவது மலர் தரக்கூடிய செடிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருந்து பத்து கிராம் தான் அதுக்கு மேலே யாருமே போடக்கூடாது போடும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதாவது அஞ்சு கிராம் போடும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எப்படி இந்த செடிக்கு இது போதுமா அப்படிங்கிற ஒரு கஷ்டம் நமக்கு இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கு மேலே யாருமே போடக்கூடாது அஞ்சுலேருந்து பத்து கிராமுக்கு மேலே யாருமே போடக்கூடாது போட்டால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நோய்கள் தாக்கும் உங்கள் செடிகளுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் செடியோட வளர்ச்சியும் குன்றிரும் அதோடு உங்கள் மலர் தரக்கூடிய செடியே அப்படியே நாசமாகி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா உரத்தை நம்ம சாப்பாடு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா என்னாகுமோ அதே போல் அளவுக்கு அதிகமாக நம்ம உரங்களே கொடுக்கக்கூடாது இதில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் இதை எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு இருபது நாட்களுக்கு ஒரு முறை இல்லைன்னா ஒரு மாதங்களுக்கு ஒரு முறை நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரணும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உரத்தை போட்ட ஒரு ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் பாருங்கள் உங்கள் மலர் தரக்கூடிய செடிகள் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பூக்களை உற்பத்தி பண்ணும் இந்த உரத்தை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணீரை நல்லா பாய்ச்சி விட்டுறணும் உங்கள் செடிக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீரை பாய்ச்சி விட்டுறணும் எதுக்காக தண்ணீர் பாய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த உரத்தை கரைச்சி அதில் உள்ள சத்துக்கள்லாம் உங்கள் செடிக்கு எளிதில் கிடைக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நீர் தான் அதனால தான் நான் சொல்கிறேன் உரம் போட்ட பிறகு உடனே நீங்கள் நீர் பாய்ச்சிடணும் இந்த உரம் இந்த உரம் எங்கே அதாவது இந்த உரம் பார்த்தீங்கன்னா உரக்கடைகளில் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதாவது கார்டன் மிக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா போதும் இதோட வெலை பார்த்தீங்கன்னா சரியாக அரை கிலோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோ எவ்வளோ ரூபாய் பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து எண்பது ரூபா இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும் ஒரு ரூபா முன்ன பின்ன இருக்கும் எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா தான் இருக்கும் அவ்வளோதான் இந்த உரத்தை வாங்கி உங்கள் மலர் தரக்கூடிய செடிகளுக்கு போட்டு அதிகப்படியான பூக்களை உற்பத்தி பண்ண வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்